பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சந்தன கட்டை ஆட்டும் உடம்பு, கோட்டையிலே வாழற கோடீஸ்வரர், அவரு குபேரனுக்கே கடன் கொடுப்பாரு. அதனாலதான் எங்க அம்மா ரெங்க நாயகி என் கன்னித்தனத்தை ஜெயந்திபுரம் ஜமீன்தார்கிட்ட காணிக்கையாக்கலாம். என் கதையை கேட்டா உன் கதையும் சொல்றியம்மா. இந்த அம்மா இல்லாத நீ எப்படி வந்தே? அவரோட கைராசி என் முகராசி. நான் சுகவாசியா இருக்கேன். கிராமத்துக்கு ஒரு ஆடு வருவா போவா. பொழுது விடியறதுக்குள்ள என் பொட்டியை ரொப்பிப்பே. அதனாலதான் உன் கன்னித்தனத்தை கூட அவருக்கு இங்கேயும் ஒப்படைக்கிறேன். அம்மா, ஜமீன்தார் 20 வயசுல உனக்கு, 60 வயசுல எனக்கா? கண்ணு, பூ 20 முழமானாலும் 60 முழமானாலும் வெச்சுக்கிறது ஒரு கொண்டதானே. வாடி போனா தூக்கி எறியறது பூவத்தா கொண்டே இல்ல. அதுக்காக அம்மா, அவர் கைராசி அப்படி அம்மா என் பேச்ச தொட்டக்கூடாது. காலம் கூடி வருது. என்ன காலமோ, இத்தனை நாள நான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த தாத்தாவுக்காகவா? பைத்தியக்காரி, அனுபவமுள்ள ஆம்பளையோட பழகிறது கடைஞ்செடுத்த மோர்ல வெண்ணெய் எடுக்கிற மாதிரி. அந்த ருசியே வேற. அது முடிஞ்சு நீயே சொல்ல போற. அவர் வர நேர்மாச்சி, நான் போய் அழைச்சுக்கிட்டு வர்றேன். குப்பமா, குப்பமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னையா சிரிப்பு? யாரையா நீ? பூத பிரேத பிசாசுகளோடு விளையாடி தேர்ச்சி கண்டவன், இந்திரஜால மகேந்திரஜால தந்திர மந்திர சித்து விளையாட்டுகளில் கரை கண்டவன், காலத்தை வென்றவன். பிச்சை கேட்க வந்தியா? என்ன சொன்னாய்? நான் வந்தது பிச்சை வாங்க அல்ல, சுயநலத்தை சாதித்துக் கொள்ள. இன்று கன்னித்தன்மையை விலை பேசும் உன் பெண் இரவுக்கு 100 பொற்காசுகள் சம்பாதிக்க. அப்படி சொல்லுங்க மந்திரவாதையா, உங்களை கும்பிடுறேன். வாழ்த்துவதும் வாழ வைப்பதும் நமக்கு வழக்கம்தான் பிரபாவதி. ஆனால் கலாவதி கன்னித்தன்மை கெடாமல் லட்சம் பொற்காசுகள் சம்பாதித்து அதை எனக்கு தர வேண்டும். புரியாத ஆளா இருக்கியே. நம்ம வீட்டுக்கு வந்த ஆம்பளைங்க வெளியே போவாங்களே தவிர கொடுத்த காசு வெளியே போகாது. ஏதோ தாடியும் வளர்த்து 4 மந்திரமும் படிச்சு என் பொண்ணையும் வாழ்த்துன. அதுவும் என் பள்ளியற. வேணும்னா 2 நாள் இருந்துட்டு போ. காசுன்னு ஒண்ணும் தரவானா. உனக்கு சோறு போட்டு சொகம் கொடுத்தா. மோகத்தை மூட்டி என் வேகத்தை குறைத்து நீ சாதிக்க பார்க்கிறாயா? ஜெய் பிரச்சண்ட பைரவி, போ. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, என்ன பார்க்க எனக்கே அசிங்கமா இருக்கு சாமி. சொன்னபடி கேட்காவிட்டால் இன்பத்தின் நிலவு இளமையின் கனவான கலாவதியை கூட கேள்வியா? ஐயோ வேணாம் சாமி வேணாம், நீங்க சொல்றபடி எல்லாம் 6 லட்சம் பொற்காசுங்க சம்பாதிச்சு தர்ற. அப்படி வா வழிக்கு. ஜெய் பிரச்சண்ட பைரவி. அம்மாடி சாமி, தேனை தொட்டவன் சுவைக்காம இருப்பானா? தேவடியா வீட்டுக்கு வந்தவன் துறவியா இருப்பானா? உன்னை விட நான் நுண் யோசனைக்காரன், பயப்படாதே. ஜெய் பிரச்சண்ட பைரவி. குருதேவா, நம்ம காட்டு குகை வீடா மாறிடுச்சே. எங்க துணி கூட மாறி போச்சே. குருதேவா, இந்த அம்மாவை எப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க? தேவதாசியான இந்த பிரபாவதியின் மகள் கலாவதி மூலம் நமது லட்சியம் லட்சம் சம்பாதிக்கப்படும். இனிமேல் நீங்கள் இருவரும் இங்கேயே இருங்கள். கலாவதியோடு காதல் களியாட்டத்திற்கு வரும் காமகர்களிடம் 100 பொற்காசுகள் வாங்கிக் கொள்ளுங்கள். லட்சம் காசானவுடன் எனக்கு தெரிவியுங்கள். காசை கொடுத்து இங்கே வந்தவன் காதல் நிலைகளை ஆரம்பிக்கும் முன் இதோ இந்த சுவடியை படியுங்கள், சுகமாக தூங்கிவிடுவான். பிரபாவதி, இவன் பெயர் சந்தோஷம், இவன் பெயர் சந்தர்ப்பம். சந்தோஷத்தை சந்தர்ப்பத்தோடு வைத்துக்கொள். வச்சுக்கவா? பிரபாவதி, உன் மகளை இந்த நாட்டுக்கே மகாராணியாக்குவேன். நான் போய் வருகிறேன். ஜெய் பிரச்சண்ட பைரவி. சந்தோஷம் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுயா, ஓ பேர் சந்தோஷம் இல்ல, சந்தர்ப்ப சாதகம்.
குமரியை கன்னி கழிக்கும் சக்தி உண்டா என்று சந்தேகிக்கிறாள். பைத்தியக்காரி, இதுவரை 320 பெண்களை கன்னி கழித்தவன் நான். கன்னி கழித்து முடிந்ததும் சின்ன வயது வாலிபனாகி விடுவேன். எப்படி ஆவேன் என்று நாளை விடிந்ததும் நீயே தெரிந்து கொள். அதே நம் தனித்தன்மை. தங்களுக்கா இந்த பாலை இருந்தது. எனக்கு என்ன வயது இருக்கும்? 18. இந்த 20 உன்னை கன்னி கழிக்க இன்னும் சொல்ல வேண்டுமா? அவசியம் இல்லை கலாவதி. பள்ளியறை மன்னன் துடிப்புகளை எடை போட்டு பார்க்க அப்படி நடித்தேன். ஜமீந்தரையா அனுபவம் இருக்குன்னாரு, அப்புறம் தெரியும்னாரு. பள்ளியறை மண்ண தூக்குத்தலதான் மண்ண. சீச்சி, இவ்வளவு நாளும் நான் காத்திருந்ததெல்லாம் இதுக்குதானா? அம்மா வெளியில வராதம்மா, உள்ள போமா. உள்ள போய் நான் என்ன செய்யறது? அங்க பாரு, கும்பகர்ணனுக்கு தம்பியா புரட்டு விட்டு தூங்குறாரு. சிச்சி, ஏதோ பெரியவரு அசந்து போய் தூங்கிட்டாரு. நீ எழுப்பி விடு. சிச்சி, நான் மாட்டேன், போகவே மாட்டேன். அம்மா அம்மா அம்மா, மந்திரம் வேலை செய்யுது. ஐயோ, அவ போயிட்டாளே. அதுக்கு மருந்து தூக்கம் ஓடுற மந்திரம். உன்னை எப்போது வருவாய் மைந்தா? என் மார்பிலே எப்போது நீ விளையாடுவாய்? சுனந்தா நாகினி, ஆதரவுக்கு நன்றி. உன் நன்றியை கேட்க நான் இங்கு வரவில்லை. உன் வாழ்வில் பங்கு பெறுவதற்கு. நாகினி. சுனந்தா, நீ ஊதிய மகுடியின் ஓசை என் ஆசையை தூண்டியது. வாழ்கனே என்றது. வாழ வந்த இந்த தெய்வ சௌந்தரியத்தை வழி அனுப்பாமல் விழிகாக்கும் இமையாக ஏற்றுக்கொள். தவறாகும் நாகினி, தவறாகும். நான் ஒருத்தியுடன் வாழ்பவன். பல மனைவியருடன் பகவானே போகம் அனுபவிக்கையில் மானிடனுக்கு கட்டுப்பாடுவதற்கு
நாகினி, என் நேர்மையை சோதிக்கவா? இல்லை, பாதிக்கிறேன். என் பொருத்து பூவிலே நடந்து வளர்ந்த இந்த பொன்மகள் இப்படி கிடக்கிறாளே, இவளுக்கா துரோகம் செய்வது? நான் ஒருத்தியுடன் வாழும் லட்சியத்தை விட மாட்டேன். ஒருத்தி ஒருத்தி, அந்த ஒருத்தி வாழ காரணமே நான் தான். அந்த காரணம் உன்னை கடவுளாக்குகிறது. கடவுளை நிராகரிப்பது குற்றம், மனைவியை மோசம் செய்வது பாவம். நான் உங்களை பிரித்து விட்டா? அது என் கர்மம். அதிலிருந்து நீ தப்பிக்க விரும்பினால் என்னை கைப்பிடித்து. அது முடியாது. நாடி வந்தவளை நாடி பிடித்து பார்க்கும் நயவஞ்சகா, திரும்பி வந்தவளை ஏற்காத உன் அறியாமைக்கு நீ விலை கொடுக்கத்தான் போகிறாய். ராகினி, எந்த மனைவியின் பொருட்டு என்னை ஏற்க மறுக்கின்றாயோ அந்த மனைவியையே நீ மறந்து போவாயாக. சுவாமி, 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 என்னை பாருங்கள், பேசுங்கள் சுவாமி. நான் எங்கிருக்கிறேன் சுவாமி? யாரம் நீங்கள்? நான் தான் உங்கள் அன்னபூரணி. அன்னபூரணியா? அன்னபூரணி தான், உங்கள் மனைவி. தவறம்மா, என்னை தொடாதீர்கள். பெண்களை நான் மாதாவாக மதிப்பவர். ஐயோ, அப்படி என்னை பார்க்காதீர்கள். நாக கண்ணியின் சாபம்தான் உங்களுக்கு என்னை மறந்து போய்விட்டது. நான் உங்கள் மனைவி அன்னபூரணி. நாகக்கண்ணியாவது சாபமாவது? உணர்ச்சி வசப்படுங்கள். ஒருவேளை என் சாயலில் உங்கள் கணவன் இருக்கலாம். என்னை மன்னியுங்கள் சுவாமி. சுவாமி, என்னை விட்டு போகாதீர்கள் சுவாமி. சுவாமி, வழிமேல வீடு வச்சு காத்திருக்காங்க. கேட்க கொடுமையான இந்த செய்தியை கேட்பதற்குத்தானா நான் இத்தனை நாளும் காத்திருந்தேன். அவர் எதிர்பாராத வகையில் பாவியின் கைக்கு பலியாகிவிட்டார். இது மாதிரி சம்பவம் இனிமேலும் நிகழக்கூடாது. சுனந்தா, திறமை மிக்க நீ அந்த மார்த்தாண்டனை வீழ்த்தி உன் குருநாதன் ஆத்மாவுக்கு அமைதியை கொடு. ஆகட்டும் அம்மா. சுனந்தா, ஏதாவது விபரீதம் நடந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் தவறான இடத்திற்கு போய்விடக்கூடாது என்று தொலைநோக்குடன் அந்த சாஸ்திரத்தை இரண்டு பாகங்களாக பிரித்து எழுதினார் உன் குருநாதன். முதல் பகுதியை திரும்பி படித்தால் மூல அர்த்தமும், பிற்பகுதியை திருப்பி படித்தால் முதல் விளக்கமும் தெரிந்துவிடும். சுனந்தா, தெற்கு திசையில் உள்ள ஆலமரத்தடியில் இரண்டாவது பாகம் மறைத்து வைத்திருக்கிறது. அதை நீ எடுத்துக்கொண்டு திரும்ப முதல் பாகத்தை படித்து அர்த்தம் புரிந்து கொண்டு அதன் பிறகு இரண்டாவது பாகத்தை படி. அந்த மந்திரவித்தியின் சக்தியால் கொடியவனான அந்த மார்த்தாண்டனை கொன்றுவிடு. இதுவே என் ஆணை. புறத்திலே பிறந்து அரச மரியாதையோடு வளர்க்க வேண்டிய உன்னை கானகத்திலே பெற்று கண்ணீர்களை தாளாட்ட வேண்டியிருக்கிறது. என் காரணமாக சாபம் பெற்று என்னையும் பிரித்து விட்ட உன் தந்தை எங்கே என்று நீ என்னை கேட்கும் போது என்ன பதில் சொல்லி சமாதானப்படுத்துவேனப்பா? அம்மா, அன்னபூர்ணேஸ்வரி, என் மைந்தனுக்கு நீதான் கதி. சுனந்தா, அப்படியே என்னை பார்க்கிற நான் தான் நாகக்கண்ணிகை. உன் வாலிபத்துக்கு வழித்துணை நீ. சரி என்றால் வாழ்க்கையை வசந்த விழாவாக்கி நீ மன்மதராக, நான் ரதியாக. மனைவியை தவிர மற்றவர்கள் எல்லாம் எனக்கு மாதா. என்னை மன்னித்து விடுங்கள். மனைவியை திருத்தி வைத்து தனிமையை பயன்படுத்தினாலும் உன் ஆண்மை விழிக்க மறுக்கிறது. சுனந்தா, உனக்கு சரியான பாடம் கற்பிக்காவிட்டால் நான் சர்ப்ப கன்னி அல்ல.
நீங்கள் ரசிக சக்கரவர்த்தியா? சக்கரவர்த்தி என்ன? உன் போன்ற ரம்பைக்கு நான் இந்திரன், உன் போன்ற ரதிக்கு நான் மன்மதன். மன்மதன் அப்படியா? காக்க வைப்பதேன் பாருங்கள். ஏய் சந்தர்ப்பம், கட்டில ஏற போறாண்டா? ஏறட்டும்டா. கராவதி, நிலாமதி, என்மதி. பண்டி என்ன விக்கம் பருவத்தில் கஞ்சத்தன் கூடாது, வந்துவிடு. சந்தோஷம் ரசிக சக்கரவர்த்தி. இந்திரா, மன்மதா, சீச்சி, இந்த மனித ஜாதிக்கு தூக்கம் நீ ஏன்பா வச்சே? பிரம்மதேவா சாவித்ரி நவயௌவனா சுபகரி சாம்ராஜ்ய லட்சுமி பிரதா சித்ரூபி பரதேவதா. அம்மா பரமேஸ்வரி, இந்த அனாதையை பரிசோதிக்கலாமா? அரண்மனையில் பிறந்தே அனாதையாக வாழ்கிறேன். பூமிக்கு சுமையாக இன்னும் எத்தனை நாள்? மக்களுக்கு அன்னைய பிதாவும் நீதானே. என் குறையை சொல்லி பிச்சை கேட்கிறேன். பழைய வளமான காலத்துக்கு வழிகாட்டு தாயே, வழிகாட்டு தாயே பரமேஸ்வரி. இறந்து விட்டாளா? அப்படித்தான் தெரிகிறது. சரிவா. அம்மா சாம்பவி சந்திரமாவும் நிரவலா பர்ணாவுமா பார்வதி கண்ணா,
என்ன விஷயம்? அதோ பாருங்கள். சமயத்திலே இடையில் வந்த அக்னிக்கு சுக்கலத்தை வழங்கி அதன் விளைவாக சரவண பவனை நமது மைந்தனாக ஏற்றுக்கொண்டோம். உண்மை இறைவா, எல்லாருக்கும் குழந்தைகளை கொடுத்து தாயாக செய்து தாயே தாயே என்று கூப்பிட வைத்து மழலை இன்பம் பருக வைத்த கோடான கோடி குழந்தைகளுக்கு தாயான நானும் கூட கருவுற்று இருந்து ஒரு குழந்தையை பெற்று பாலூட்டி வளர்க்கின்ற தாய் என்ற தெய்வமாக வேண்டும் என்று எவ்வளவோ தவத்துடன் இருந்தேன். அதை நீங்களும் உணர்ந்தீர்கள். சக்தி சிவ சங்கமத்திற்கு நானும் காத்திருந்தேன். இதை அறிந்து கொண்ட தேவர்கள் எல்லாம் யாசகர்களாக நின்று என் சக்தியும் உங்கள் சக்தியும் பங்கு கொண்டால் நான் கருவுற்றால் நான் பெரும் பிள்ளையின் சிறப்பையும் பிறப்பையும் உலகம் தாங்காது என்று வினயமாக சொல்ல அன்பருவான இறைவன் நீங்கள் அதற்கு சரி என்று ஒப்புதலும் சொல்ல அந்த விதத்தில் தாயாகும் வாய்ப்பினை நான் நிரந்தரமாக இழந்துவிட்டேன். இறைவா, பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பாலகனின் வாய்ப்பட்டு என்னுள் அடங்கி கிடந்த தாய்மை உணர்வு பொங்கி எழுந்து பாலூட்டினேன். அதை காட்டிலும் நிறைவேதில் இருக்கிறது. உமாமகேஸ்வரி, உலகமாதாவான உனக்கே திருப்தி அளித்த பாலகன் நாளைய சரித்திரம் படைப்பான். ஆம் இறைவா. ஓம் பார்வதி பராசக்தி நமோ நமக. ஓம் பார்வதி பராசக்தி நமோ நம. தாயே பார்வதி, எனக்கு பிள்ளை இல்லாத குறையை இப்படி தீர்க்கிறாயா? உன்னை பரிபூர்ணமாக நம்பினால் கைவிட மாட்டாய் என்பதற்கு இது அடையாளமா? நாகேந்திரா சுவாமி, ஜெகன் மாதா, கோயில் கதவை திறந்தனோ இல்லையோ, பாம்பு படம் எடுத்து கொடபிடிச்சுட்டு இருந்தது, இது பாலகிருஷ்ண மாதிரி தூங்கிட்டு இருந்தது. இதெல்லாம் அம்பாளுடைய கருணை. இத பாருங்க, இந்த பிள்ளைக்கு வாமசாஸ்திரத்தை முழுவதுமாக பயந்து விட்டேன். பரிசோதித்து பலனையும் கூட கண்டு விட்டேன். உங்கள் ஆத்மாவின் அமைதிக்காக நான் பணிபுரிவேன். என்னை வாழ்த்தி அருளுங்கள். பர்வதகுமாரா, கண்ணா, பர்வதகுமாரா, வந்துட்டேன். அம்மா அம்மா, ஆ
நான் பார்த்தா கூட திருஷ்டி படுமா? நல்லா இருக்கே. நான் பார்த்தா கூட திருஷ்டி பட்டுடும். அது சரி. பத்மநாப சாஸ்திரி ஆத்துல அவர் பொண்ணுக்கு பிறந்த நாளாச்சே போக வேண்டாம். பரிசு ஏதாவது கொடுக்க வேண்டாமோ? இதோ இப்ப வரேன். ஏன்பா? பகவான் கொடுத்த இந்த இதயத்தை போல உயர்ந்தது வேற எதுவும் இல்லை. இந்த உயர்ந்த இதயத்தால் வாழ்த்துவதே பரிசுதானே. கண்ணா பர்வதகுமாரா, விசேஷங்களுக்கு போகும்போது நெருங்கையோட போக கூடாதுன்னு சொல்லுவா. என்னங்கோ இந்த சங்கிலியை பண்ண சொன்னேன். சந்தோஷம். இப்பவே ரொம்ப நேராச்சு, புறப்படலாமா?